ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடிஎம் சேனல். ஸோ ஈவினிங் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, ஸோ எதனமோ வருது, ஸோ இந்த குலா போட்ட மண்டலாக வருது என்னன்னே தெரியல. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ பைக்கா என்னன்னே தெரியல, காரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி வரப்போகுது. ஸோ எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது, என்னென்ன ட்ரெஸ் வருது, என்னென்ன ஈவெண்ட் வருதுன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்ம ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் வரப்போகுது. இந்த ஃபிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ ஏதோ தமா துண்டுக்குது, கையளவு கூட இல்லை அந்த ஃபிஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னே தெரில, நம்ம வந்தாலும் எடுக்க போகிறதில்ல. ஸோ இது என்னன்னே தெரில, இந்த தண்ணியில் போகாமல் அதுவான்னு தெரில இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றுமே தெரில. இது பாருங்களேன், அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இது என்னன்னே மாடல் சொல் பண்ண இது வேணால் தெரியுது, லேம்போனின்னு. அந்த கார் என்ன காருன்னே தெரியல. ஸோ தெரியாத மாதிரி பண்ணி வைக்கிறானு, ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே, இதெல்லாம் இதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா எதனா விடுவானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் ஸோ அதுக்கே ஒரு ஸ்கின் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. இவனுங்களை வச்சு நீ என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே விட்டு தள்ளுறானுங்கப்பா. ஸோ ஓகே, அடுத்தது லேம்போனி ஸ்கின்னு இல்லை, கலர் கலராக விட்டால் தான் நம்ம எடுப்போமா என்னன்னு தெரியல. எல்லாம் கலர் கலராக விட்றானுங்க. எப்படி விட்டாலும் நான் கார் கிளாஸ் ஸ்கின்லாம் எடுக்க மாட்டேன். என்ன நீங்களே சொல்லுங்கள், கார் கிளாஸ் ஸ்கின் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ வேஸ்ட் தானே. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ஃபிஸ்ட்டு பாருங்கள், இதுதான் அந்த ஃபிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்டிங்கில் அப்டேட் வீடியோ தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாது, புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ மறுபடியும் அப்டேட் வீடியோ போடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஸோ இங்கே பாருங்கள், மூஞ்சில் ஏதோ பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வரப்போகுது, இதெல்லாம் எதுலலாம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதனா ஒரு பண்டலில் வரலாம். ஸோ தனியாலாம் விட மாட்டாங்க, எதனா பண்டலில் வரலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம் அப்டேட்டு. ஸோ அப்புறம் பாருங்கள், இந்த பண்டல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களா, ஈஸியாக எட்டு வச்சிடலாம் போது தலை இந்த பேசுக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது சத்தியமாக சிரிப்பே அடங்கல, பேசும்போது கூட சிரிப்பு சிரிப்பாக வருது. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு விட்டு தொலைகிறானுங்க, எச்சா டீஷா வச்சிடலாம் போகுது. ஐயோ ராமா, இதெல்லாம் ஒரு பொலப்பாடாது. பின்னாடி பாருங்கள், வாள் வேறு இதில். ஸோ வாத்து பொழுகுது, வாத்து. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எமௌண்ட்டு. ஆனால் பாருங்க, முதுகு மடிச்சு நாலாம் மடிச்சுட்டான் பொழுது. ஆனால் பா இதே இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இங்கே பாரு ப்ரோ. அடே ரோபோட் மாதிரி ஆகிட்டான் பாயுமா. இது இந்த எமௌண்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா தெரியலப்பா, இது ஃபேக்காக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு தமாசாக இருக்குது. ஸோ வந்தாலும் வரும், இப்போ கர்ணாக்கு வரவங்க ஒரு மாதிரி டைப்பாக தான் இருப்பானுங்க போல. சரி ஓகே. ஸோ அப்புறம் மக்களே, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி வரப்போகுது. ஸோ தீபாவளி பற்றி போயிடலாமா இப்போ? ஸோ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நான் வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா விஷிங் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சூஸிய ரங்கோலி பேட்டர்ன். ஸோ ரங்கோலி அதாவது தீபாவளினாலே அந்த ரங்கோலி கோலெலாம் போடும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் எடுத்துன்னு வர போகிறாங்க, சூஸிய ரங்கோலி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சூஸிய ரங்கோலி பேட்டர்ன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ரங்கோலி மாதிரி ஏதோ கோலை வச்சுட்டு பேட்டர்ன் செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில் எனிமீஸ் டு ஆப்டெயின் த. ஸோ நீங்கள் எனிமி கில் பண்ண கில் பண்ண அந்த ப்ரெஷ் கொடுப்பாங்க, அந்த ப்ரெஷ் வச்சு கம்ப்ளீட் கலரிங் த என்டையர் ரங்கோலி டு ரீடியம் பண்டல். ஸோ இந்த பண்டல் சத்தியமாக ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரங்கோலி பேட்டர் கொடுத்துருவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அடிக்கணும். அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா எலிமி பார்த்தீங்கன்னா கில் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரங்கோலி பேட்டர்னை வந்து நீங்கள் கலர் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த பண்டலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஈஸியான ஈவெண்ட்டு. ஸோ ஓகே, வந்தமாரி பார்த்துக்கலாம். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா 29 ஒரு தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் ராயல் வருமானு கேட்டுப்பீங்க. ஸோ எமௌண்ட் ராயல் வருது, எமௌண்ட் ராயல்னு சொல்லலாம் இல்லை எமௌண்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். ஸோ டு நாட் மிஸ் திஸ் லெஜெண்டரி எமௌண்ட். ஸோ எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எமௌண்ட் பார்ட்டி அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுனா 27. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம், இல்லைனா வராமல் கூட போகலாம். ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், எதுக்கும் டைமண்ட் சேர்த்து வைங்க, வந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ஜாயின் தீபாவளி இன் ஃப்ரீ ஃபயர் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வரது எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாதி ஈவெண்ட்லையும் சொல்லலாம். மேஜிக் கிஃப்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நாளைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு இல்லை, எப்போ தராங்கன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்துன்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட்டு. ஸோ ஓகேங்களா, நாளிலேருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட்டு மேஜிக் கிஃப்ட் ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் கிஃப்ட் கன்ஃபார்மாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மேஜிக் குப் இல்லை. ஸோ அந்த எமௌண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வேறு லெவலில் எமௌண்ட் அது. ஸோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ க்ளோவலில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ க்ளோவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் வரப்போகுது. அதுக்கு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போயான்ற மாதிரிங்க. ஸோ நம்ம லேபில் நிற்கும் போது ஒரு க்ளோவல் பின்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இது வச்சுன்னு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுன்னு தான் தெரியும். ஸோ இந்த க்ளோவல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சும் வரலாம். ஸோ தீபாவளிக்குள்ளேயே வரலாம். ஸோ ஓகே, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோவல் வரப்போகுது. இந்த க்ளோவல் பார்த்தீங்கன்னா ஏதோ விசித்திரமாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ளோவல் வருது. இது பாருங்கள், ஏதோ சவர் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ செங்கலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், செங்கலில் பார்த்தீங்கன்னா கட்டி வச்ச மாதிரி பாதி இஞ்சி போய். ஸோ நல்லா தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சில் போட்டு பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் போல. லீக்கான தகவல்லே ரொம்ப தீபாக போயிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமும் வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பற்றி சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சொல்ல வந்துடும். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வரப்போகுதுலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம சர்வருக்கு பார்த்து லேட் ஆகும். ஸோ இப்போ தான் அதர் சர்வருக்கே விட்டுருக்காங்க, நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அடுத்தது தீபாவளி கேலண்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ தீபாவளி கேலண்டரில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோன் வுல்ஃப் மோடு மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கன் ஸ்கின், ரெண்டு கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு பேண்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பிக் யுவர் ஓன் தீபாவளி ஆப்பன்ஸ் சொல்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் வந்து பார்க்கலாம். அந்த ரேங்க், அந்த ரங்கோலி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும் போது கவுண்ட் ஆன் த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் டிக்கெட்டு, அந்த கன் கிரேட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. கிளைம் ஃப்ரீ மேஜிக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பார்ட்டிக்கான எமௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஸோ ஆஃப்டர் மேட்ச் கிஃப்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிரியேட் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க போல். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டே டூன் 25,000 ஃப்ரீ கேரக்டர் ட்ரை சென் யுவர் இன் கேம் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அல்லாக்கெலாம் ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சத்தியமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு 4 நாள் இல்லை 7 நாள், ஸோ 10 நாள், 12 நாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாதம் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்தா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல. ஸோ ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரையல் கொடுக்குறாங்க. இதில் கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லாக்கு, மோக்கோ, ஊங்காங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெரோலினு, அது லாரா பொழுது. ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கொடுக்குறாங்க 25ஆம் தேதி நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு கொடுக்குறாங்க, மறக்காமல் பார்த்தீங்கன்னா அலாக் இல்லாதவங்க வச்சு விளையாடிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி கன்று வச்சு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஆடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே 100 போகுது டேமேஜ், இதாக ரேஞ்சும் பயங்கரமாக போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில், வெப்பன் ராயில் வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு நம்மளுக்கு வெப்பன் ராயிலையும் வரலாம், இல்லை வேறு இதெல்லாம் கூட வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சோடு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேக்சினோடு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தரமான கன் ஸ்கின்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்தாலும் நான் எடுத்துருவேன் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா சம்மர் ஸ்கின் இது, எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்டேட் போடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, எஃபெக்ட் சும்மா தெருக விட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரப்போது மேபி எலைட் பாஸ்லேயும் வரலாம், ஸோ டாப் அப் ஈவெண்ட்லேயும் வரலாம். ஸோ இதில் வேணால் வரலாம், இங்கே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ புதுசு புதுசாக இது வராங்க. ஸோ கரீனா காது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ இந்த இருந்தாலும் டைமண்ட்ல தான் விட போகிறாங்க, என்னத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்லாம். ஸோ ஓகேங்களா, இருந்தாலும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு இது சொல்லிடலாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விட்றாங்க. ஸோ ஓகே, அவங்க எப்படி தான் மூளை வேலை செய்யுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ சப்போர்ட்டும் பார்த்துட்டீங்க. ஃப்ரீ ஃபயரில் வர ஒரு மாதத்துக்கான அப்டேட் இந்த ஒரு வீடியோ சொல்லிட்டு இருப்பேன் நானே. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 29ஆம் தேதியிலேருந்தா. ஸோ ஓகே, நம்மளுக்கு எப்போ வரும் தெரியல. ஸோ இந்த ப்ளே டு வின் ஏ ஃப்ரீ பெட்டு. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ரோபோ பாக்ஸ் கொடுப்பாங்களாம். ஸோ ஓகே, இந்த மோடு வரப்போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட தீபாவளிக்குள்ளேயே வரதுக்கான சான்ஸும் இருக்குது, பார்க்கலாம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் மட்டும். ஸோ இந்த ட்ரெஸ் வரப்போகுது, இந்த ட்ரெஸ் எதில் வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் கிடைக்கல, லீக் ஆன தகவல். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரெஸ் வரப்போகுது, எதில் வரப்போகுதுன்னு எல்லாம் தெரியாதுங்க. ஸோ ஓகே, ஸோ இதுவரையும் அப்டேட் பார்த்துருப்பீங்க, ஒரு தரமான அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் அப்டேட் வீடியோ நல்லா போகிறீங்க அப்படின்னா ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லீக்கான தகவல்ன்றதுனால. ஸோ நம்ம சர்வர் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் இந்த வீடியோ ஒரு 1000 லைக் மட்டும் கொடுத்துருங்க.